வணக்கம் நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு போட்டுறோம் தேவனா அதையும் பாத்துக்கோங்க நான் ஒரு மூணு முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அவிய வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சி கொஞ்சமா எண்ணெய் சேக்கறேன் எண்ணெய் லைட்டா சூடாகும் சின்ன துண்டு பட்டை 2 கிராம் ஒரு பிரியாணி இல கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்குறேன் அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கனதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதலாம் அதல சேக்கறேன் சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை ஓரளவு நல்லா வெந்திருச்சு முட்டை வெந்திருச்சுனா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸில போட்டு நல்லா மையா அரைச்சி அத இந்த வெங்காயத்தோட சேர்த்து அதையும் நல்ல வதக்கலாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அதல பொடி எல்லாம் சேக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் சேக்கறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி சேக்கறேன் 1/2 ஸ்பூன் மல்லி தூள் சேக்கறேன் உங்க காரத்துக்கு தக்கன நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வத்தல் பொடி மல்லி பொடி எல்லாம் நல்லா mix ஆகுற மாதிரி நம்ம நல்ல வதக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேக்கவேண்டாம் அந்த பச்சை வடலாம் போகணும் அதுக்காக நம்ம அத நல்ல வதக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நல்ல மணமா இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேக்கறேன் சுவைக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் லைட்டா mix பண்ணிரலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு அரை கப் தண்ணி சேக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லாவே mix பண்ணோம் தண்ணி அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல வரணும் அதுக்காக நல்லாவே நம்ம mix பண்ணி விட்டுறலாம் அது கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிரலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது இது இந்த மாதிரி நம்ம அடுப்புல வச்சிட்டு நம்ம வந்து இதுக்கு அரைச்சு ஊத்துறோம் இதுக்கு அரைச்சு ஊத்துறதுக்கு என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் பெருஞ்சீரகம் 4 முந்திரி பருப்பு 1/4 துண்டு தக்காளி எல்லாம் எடுத்துக்கேன் இவ்வளத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சிரலாம் மையா அரைச்சிட்டு அதையும் இந்த அடுப்புல இருக்க குழம்போட சேர்த்துறலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம் ரொம்ப கெட்டியா இருக்கும் நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேக்கலாம் நான் மிக்ஸி ஜார்லயே தண்ணி ஊத்தி அத கலக்கி அதல சேர்த்துறேன் நீங்க சாதத்துல சாப்பிடுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி வைக்கலாம் இல்ல சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுனா கொஞ்சம் கெட்டியா இருக்கும்னா நீங்க தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லாவே mix பண்ணிரலாம் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேக்கறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கறேன் கொஞ்சம் உப்பு நம்ம முட்டையை அவிச்ச முட்டையை தோலை உரிச்சி லைட்டா குறுக்கால 4 இடத்துல லைட்டா கீறிட்டு அந்த பாத்திரத்துல போட்டு லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி அதை வரட்டி எடுக்கலாம் இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிட்டு இருக்குது நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த முட்டையை அதுல இருக்க எண்ணெயோட சேர்த்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துறலாம் நம்ம ஃபர்ஸ்ட் குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்தோம் நிறைய எண்ணெய் சேர்க்கலாம் இந்த முட்டை இருக்க எண்ணெய் இந்த மசாலா எல்லாம் சேரும் போது இன்னும் நல்ல மணமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால அதையும் சேர்த்து நம்ம மீடியம் ஹீட்ல வச்சு எல்லாத்தையும் mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஒரு 3 மினிட்ஸ் கிட்டக்கு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு திரும்ப நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா இருக்குது இது நம்ம பயன்ல மல்லி இல எல்லாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் அந்த அடுப்போட சூட்லயே அதை வச்சோம்னா இன்னும் கலர்ஃபுல்லா நல்லா வத்தி பாருங்க எண்ணெய் எல்லாம் மேல வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க ரைஸ்க்கு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் இட்லி தோசை எதுக்குனாலுமே இந்த குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி